உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் காவேரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்ட போதும் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நதிநீர் பங்கீடை தர மறுத்து கர்நாடக அரசே அங்கு பந்து அறிவிப்பதும் கடையடைப்பு நடத்துவதும் கன்னட வேதிய கும்பல்களை தூண்டிவிட்டு தமிழர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குவதும் கர்நாடக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் தமிழர்களை வஞ்சிக்கிறது, தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறது. அந்த துரோகம் செய்கின்ற கர்நாடக அரசுகளுக்கு ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து ஆதரவாக இருக்கிறது. அதனால் ஒன்றிய அரசின் பிரதியாக இருக்கிற ஆளுநர் மாளிகை முற்றுகிடுகின்ற இந்த போராட்டமும் கர்நாடக மண்ணில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு உயிருக்கும் அவர் உடைமைகளுக்கும் பொருள்களுக்கும் உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய திருவுருவப் படத்திற்கு செருப்பு மாலைகளை அணிவித்து அவர் உயிரோடு இருக்கின்ற போதே அவர் இறந்ததாக கரும காரியம் செய்வது போன்ற அநியாய அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். தமிழ் திரைப்படங்கள் கர்நாடகத்தில் ஓடவிட மாட்டோம் என்று வாட்டல் நாகராஜ் கன்னட வேதிய கும்பல்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி அராஜகத்திலும் அட்டு ஒழித்தில் ஈடுபடுகின்றவர்கள் மீது தகுந்த பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்து அவர்கள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தமிழர்களுக்கு கர்நாடக மண்ணில் ஏதாவது ஒரே ஒரு சிறு கீறல் என்று சொன்னாலும் அதற்கு எதிர்வினையை தமிழ்நாட்டிலும் வேறு எல்லா இடங்களிலும் தமிழக வாழ் உரிமை கட்சி ஆற்றும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக பதிவு செய்கிறேன். ஒரு தேசிய இனம் இன்னொரு தேசிய இனத்தை அடிப்பதும் அவருடைய வீடுகளை கொளுத்துவதும் அவர்களை கொலை செய்வதும் ஒரு 50 காலம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது. அதனால் ஒன்றிய அரசு உடனடியாக கர்நாடகத்தில் இருக்கிற அணைகளுக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பி அதனுடைய பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றம் காவேரி ஒழுங்காற்றுக்குழு வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்குரிய தண்ணீரை திறந்துவிட வேண்டும். 35 லட்சம் ஹெக்டேர் விவசாயம் செய்த இத்தமிழக பரபரப்பு அந்த நிலப்பரப்பு இன்றைக்கு வெறும் ஒரு 10 லட்சம் ஹெக்டராக சுருங்கியிருக்கிறது. இதற்கு காரணம் கர்நாடக அரசு தமிழர்களுக்கு செய்கின்ற அடுக்கடுக்கான துரோகம். அடுக்கடுக்கான அணைகளை கட்டி வருகிறது. மேகதாதிலே அணை கட்டு இன்றைய 250க்கு மேற்பட்ட டிஎம்சி தண்ணீரை இன்னைக்கு முழுவதுமாக தடுத்துக் கொள்வதற்கான முயற்சியிலே கர்நாடக அரசு இறங்கியிருக்கிறது. ஒன்றிய அரசு புள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல் தொடர்ச்சி ஒன்றிய கர்நாடக அரசுக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதை கண்டிக்கின்ற வகையிலே தான் இந்த மாபெரும் அமைதி வழி அறவழி ஆளுநர் மாளிகையை நோக்கி இந்த பேரணியை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழர்களுக்கு அடுக்கடுக்கான துரோகங்களை இழந்து வருகிறது. கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை நான் தர மாட்டேன் என்று அறிவிக்கிறார். துணை முதலமைச்சர் அவர்களும் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை தர முடியாது என்கிறார். கர்நாடக மண்ணில் வாழ்கின்ற அத்துணை நடிகர்களும் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீரை தர மாட்டோம், காவேரி எங்கள் பிறப்புரிமை என்று முழக்கமிடுகிறார்கள். அங்கே இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் அங்கே இருக்கிற கன்னட வேதிய வெறிபிடித்த கும்பல்களும் தமிழர்களை தொடர்ந்து அடித்து துன்புறுத்துவதும் அவர்கள் உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலையை உருவாக்குவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. நேற்றைய முன்னாள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நடிகர் கர்நாடகத்திற்கு சென்று தன் படத்துடைய ஒரு வெளியீட்டு நிகழ்வுக்கு செல்கின்ற போது அங்கே சென்று கன்னட வேதிய கும்பல்கள் அவரை மிரட்டி வெளியே அனுப்பி வைக்கிற கொடுமை நடந்து வருகிறது. ஒட்டுமொத்த கர்நாடக காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. கர்நாடகத்தில் இருக்கிற காவல்துறையும் சரி அரசும் சரி கன்னட மக்களை பாதுகாப்பதிலே மிக உறுதியாக அவர்கள் சரியாக இருக்கிறார்கள். நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வேண்டுவது கர்நாடகத்தில் இருக்கிற கன்னட கும்பல்கள் உயிரோடு இருக்கிற முதலமைச்சரின் படத்துக்கு செருப்பு மாலை அணிவிக்கிறார்கள். எங்கள் படத்திற்கு அவர்கள் இன்றைக்கு இறுதி மரியாதை செலுத்தி கரும காரியம் செய்கிறார்கள். இந்த அநியாய அக்கிரமத்தை நாம் கூட்டணி காங்கிரஸ் பேரியக்கத்துடைய அகில இந்திய தலைமை இதுவரையில் ஒருவரி கண்டிக்கவில்லை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, கர்நாடக காவல்துறை அந்த கொடுமைகளை செய்திட்ட தமிழர் ஓட்டுநரை தாக்கிய தமிழர் கல்லூரி மாணவர்களை தாக்கிய எப்பொழுது போராட்டம் நடந்தாலும் அங்கு பத்திரிகையாளர்கள் தமிழர்கள் என்றால் தாக்கப்படுவதும் கல்லூரி மாணவர்கள் தாக்கப்படுவதும் பொதுமக்கள் தாக்கப்படுவதும்
தமிழ்நாட்டு மக்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இந்த அநியாய அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிற கர்நாடக அரசுகளுக்கு துணை நிற்கிற பாசிச பாரதிய ஜனதா அரசை கண்டிக்கின்ற முகமாகவும் தொடர்ந்து தமிழக மக்களையும் தமிழர்களையும் கொச்சைப்படுத்தி சனாதன கருத்துக்களை எடுத்து கூறி தமிழ்நாட்டு மக்களுக்கு மாபெரும் துரோகங்களை இழைத்து வருகின்ற தமிழக ஆளுநர் அவர்களை கண்டிக்கின்ற வகையிலும் கர்நாடக மண்ணில் வாழ்கின்ற எமதருமை தமிழ் உறவுகளுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த மாபெரும் முற்றுகை பேரணியை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இங்கே பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்திருக்கிற என் தமிழக வாழ் உரிமை கட்சியின் உறவுகள் ஒரே ஒரு சிறு அசம்பாவிதம் இல்லாமல் ஒட்டுமொத்த காவல்துறையும் அவர்கள் மூக்கு மேல் விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நம்மளை ஒழுங்கு செய்யக்கூடாது. அவர்களுக்கு எந்த வேலையும் நாம் தரக்கூடாது. அமைதியான முறையில் இந்த பேரணியை கோட்டையை நோக்கி நம்முடைய கவர்னர் மாளிகையை நோக்கி நாம் புறப்பட இருக்கிறோம். அங்கே காவல்துறை உங்களை பேருந்துகளிலே ஏற்றுவார்கள். அமைதியான முறையில் பேருந்துகளிலே ஏறி இந்த ஊர்வலம் தொடங்கியவுடன் காவேரி நம்மளுடைய பிறப்புரிமை என்கிற முழக்கத்தையும் ஒன்றிய அரசே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி கர்நாடகத்தில் இருக்கிற அணைகளுக்கு இராணுவத்தை பாதுகாப்பு கொண்டு வந்து நிறுத்தி காவேரி ஒழுங்காற்று குழுவும் காவேரி மேலாண்மை வாரியமும் வழங்கிய தமிழ்நாட்டிற்குரிய நீரை சம்பா குறுவை சாகுபடிகளுக்கென்று முறையாக திறந்துவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியோம். உங்கள் முழக்கம் விண்ணை பிளக்கட்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்னும் பல உடுப்பா ஒரு பையன் சொல்றது பெருசா சொல்றேன் அதனால் தள்ளி விடுப்பா. அதனால அமைதியான முறையில் இந்த பேரணி போகணும். யாராச்சும் அமைதியான முறையில் இந்த பேரணியை நாம் முடிவு செய்கிற இடத்தில் காவல்துறை பேரிகாட்களை போட்டு அங்கே உங்களை கைது செய்வார்கள். நீங்கள் அமைதியான முறையிலே அந்த வாகனங்களிலே ஏறி மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலே இருக்கிற ஒய்எம்சிஐ மைதான வளாகத்திற்குள் மீண்டும் இந்த ஒலிபெருக்கி மேடையின் ஊடாக அங்கு உங்களுக்கு நான் நம்முடைய முக்கிய நிர்வாகிகளோடு சில கருத்துக்களை சில செய்திகளை நான் பேச இருக்கிறேன் என்பதை தெரிவித்து இன்னும் பல வண்டிகள் செங்கல்பட்டு அச்சரப்பாக்கம் டோல்கட்டுகளை கடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுவரையில் நாம் காத்திருந்தால் நமக்கு இரவு நேரமாகிவிடும் என்கிற காரணத்தினால் இங்கு பல்லாயிரக்கணக்கிலே வருகின்றிருக்கிற நீங்கள் அனைவரும் வாகனங்களிலே ஏறி நாம் அந்த மைதானத்துக்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால் அனைவரும் பத்திரமாக பாதுகாப்பாக இந்த மாபெரும் பேரணியிலே பங்கெடுத்து நீங்கள் வீறுநடை போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், பேரூர் செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாநில அணியினுடைய நிர்வாகி பெருமக்கள், நீங்கள் உங்களோடு அழைத்து வந்த அந்த நிர்வாகிகளை உங்கள் கூட தான் அழைத்து வர வேண்டும். பல முனைகளில் இருந்து நம்முடைய பத்திரிகை ஊடக சமூக ஊடகங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கிருந்து வந்து பதிவுகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால 10 பேராதான் போகணும். நீங்க படர்ந்து போனீங்கன்னா எல்லாரும் வீடியோ கேமராக்குள்ள வரமாட்டீங்க. நாளை உங்களுடைய தொகுதி வாரியான செயல்வர்கள் கூட்டத்தில், மாவட்ட கூட்டத்தில் நீங்கள் ஏன் இந்த பேரணிக்கு வரவில்லை என்கிற கேள்வியை நான் எழுப்ப நேரிடும். ஆதலால் தயவு செய்து வருகை தந்த நீங்கள் அனைவரும் 10 பேராக காவேரி நமது பிறப்புரிமை என்கிற முழக்கத்தோடு ஒன்றிய அரசே, மத்திய அரசே, பாரதிய ஜனதா அரசே, துரோகம் இழக்காதே, தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் இழக்காதே என்கிற முழக்கத்தோடு நீங்கள் இந்த பேரணியிலே அணிவகுத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வண்டி ரெடியாப்பா. இப்ப பெண்களுக்கு அடுத்தது இந்த வண்டி வரும். அதனால அனைவரும் அமைதியா வரணும். பத்திரிகை நண்பர்கள் நீங்க வந்து உங்களை போட்டு ரசிக்கிடுவாங்க. அதனால தயவு செய்து நீங்க எல்லாரும் வண்டிக்கு வந்துருங்க. வண்டியில இருந்து கவர் பண்ணிக்கலாம். கடைசியா வச்சுக்கலாம். பிரஸ் பிட்டு கடைசியா வச்சுக்கலாம்.